யூடியூப் சொந்தங்களை உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆனந்தம் என்று சொன்னால் சொல்லி தீராத ஆனந்தம் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களோடு பேசக்கூடிய நேரத்தில் எனக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் என் சொன்னால் மற்ற நிகழ்வுகளெல்லாம் சாதாரணமாக நாம் நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அதோடு சென்று விடுகிறோம் அதனுடைய பின்னூட்டங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நம்மை வந்து சேரும் என்கிறது அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஆனால் யூடியூபை பொறுத்தவரையிலும் அப்படியல்ல உடனுக்குடன் நாம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுடைய என்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் சொல்ல அதற்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ள இப்படி ஒரு தகவல் பரிமாற்றம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் ரொம்ப கவனமாக தான் நான் உங்களோட பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ ஒருவேளை நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க கேட்டுட்டு தான் இருப்பீங்க ஆனால் அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு சிந்தனை பண்ணியிருக்கிறோம் அதிலிருந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த அறிவை கொடுத்துருக்குறோம் என்கிறது ஒரு கேள்விக்குறி அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தை புரி நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறேன் தொட்டு பார்க்கட்டும் விட்டு விடுங்கள் இப்போது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் எந்த சந்தேகத்துக்கும் விடவில்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் இதை கேட்டுட்டு தான் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு லைக் செய்யங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கொடுக்குங்க கூடவே முத முதல்ல என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்துங்க உடனுக்குடன் என்னுடைய வீடியோக்கெலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போது தொட்டு பார்க்கட்டும் விடுங்கள் ஏங்க நம்ம எல்லாம் சின்ன குழந்தைங்க இருக்குது இப்போ தான் நமக்கு கரண்ட் இருக்குது எலெக்ட்ரிசிட்டி இருக்குது விதவிதமான லைட்டெல்லாம் நம்ம வீட்டில் போடுறோம் ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் வந்து நம்ம என்ன செய்றோன்னா மண்ணின உலக தான் வச்சுருந்தோம் அல்லது மெழுகு தெரிய மெழுகுவர்த்தி வச்சுருப்போம் சின்ன குழந்தைங்க இருக்குது அந்த குழந்தைங்க தவிழ்ந்து விளையாடிகிட்டு இருக்கலாம் அல்லது நடந்து விளையாடக்கூடிய நேரத்தில் இப்போ கூட உங்கள் வீட்டில் திடீர்னு மின்சாரம் போயிட்டு கரண்ட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுருக்கிறோம் அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அந்த மெழுகுவர்த்தியை பிடிக்க போகுது உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதை தொடாத அது உமாக்கி அது பேய் அது பிசாஸ் அது தொடாத தொடாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுலேயும் அந்த குழந்தை கேட்காம கொஞ்சம் கூட வேகமா போயிட்டு இருந்தா சனியனை தொடாத சொல்லிட்டே இருக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாமாரத்தான் தாய்மார்களைத்தான் நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது நான் என்ன சொல்றேன் நீங்க அந்த குழந்தைக்கு அது இந்த விளக்க பிடிக்க போகக்கூடிய நேரத்தில் சனியனேன்னு சொல்லாதீங்க பேயே பிசாசு என்னெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் என்ன செய்யணும் மக்களே நீ பிடிக்க போகிற பற்றியா அது விளக்கு அது தொட்டுட்டேன்னா சுடும் சுட்டுட்டுன்னா உனக்கு வலிக்கும் வலிச்சுதுன்னா நீ அழ வேண்டியிருக்கும் அழுதா அம்மா அடிக்க வேண்டியிருக்கும் திருப்பி திருப்பி பத்து தடவை சொல்லுங்கள் தொடாத சுடும் சுட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த குழந்த போகாது ஒருவேளை அதையும் மீறி போயிட்டுன்னு வச்சிங்களேன் ஒன்றுமே கவலைப்படாதுங்க அப்படியே கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருங்க கூடவே பக்கத்தில் நீங்களும் போயிட்டே இருக்க போயிட்டே இருங்க கொஞ்சம் விடுங்க ஒரு நாளைக்கு அப்படி மெல்ல 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 நீங்கள் சொல்கிறதையும் கேட்காம அப்படி போயிட்டோன்னா பக்கத்தில் இருந்துருங்க கொண்டு போய் கை அப்படி வச்சதும் சுடுன்னு சுடும் டக்குன்னு கை எடுத்துடும் ஆ நழும் அப்போ சொல்லுங்கள் மக்களே அப்போமே சொன்னேன்ல இது தீயே தொட்டால் சுடும் அப்போ நீ கேட்டிருந்தேன்னா இப்படி ஆகிருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் அதுக்கு பிறகு அந்த குழந்தை என்றைக்குமே அது உங்கள் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி என்னுடைய வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த தீ பக்கத்தில் அந்த முழிவர்த்தி பக்கத்தில் அல்லது நம்ம ஏற்றி வச்சிருக்கக்கூடிய விளக்கு அது எதாக இருந்தாலும் சரி விளக்காக இருந்தாலும் சரி அதில் போய் தொடவே தொடாது அதிலிருந்து அதுக்கு ஒரு நல்ல அறிவு சின்ன வயதிலேயே அதுக்கு நம்ம ஒரு நல்ல அறிவை கொடுக்குறோம் தீயில சுட்ட தொட்டால் அது சுடுங்கிற அறிவை நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம் வாழ்நாளில் என்றைக்குமே அது என்ன செய்யாதுன்னு சொன்னால் மறக்காது அதனால தான் சொல்கிறாங்க பூனை சூடுபட்டு ஆச்சுன்னு சொன்னால் பானை நிறைய பால் வச்சுருந்தா கூட எட்டி கூட பாகா பார்க்காதுங்கிறாங்க ஏன்னா அது ஒரு பட்ட அனுபவம் அதுக்கு இருக்குது அதனால் செய்து என்னுடைய தாய்மார்களுக்கு நான் கேட்குறது அல்லது பெரியவர்களுக்கு நான் கேட்குறது சின்ன குழந்தைகளுக்கு பட்டறிவை கொடுங்கள் விட்டுவிடுங்கள் விடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் சொல்லி கொடுத்து கேட்காத பொழுது தொட்டு உணரக்கூடிய அறிவு அல்லது பட்டு அறிய அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடைப்பதற்கு நாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காரணமாக இருக்க வேண்டும் இதே மாதிரி தான் சில நேரத்தில் தாய்மார்கள் வந்து குளிக்க போகக்கூடிய நேரத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் கரையில் உட்கார வச்சுட்டு தாய்மார்கள் குளிப்பாங்க குளிக்க மாட்டாங்க துணி துவைப்பாங்க அல்லது வேறு ஏதாச்சும் வேலை இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இந்த குழந்தை அப்படியே மெல்ல மெல்ல நடந்து அல்லது ஊந்து ஊந்து எங்கே போகும் தண்ணியில் இறங்குறதுக்கு போகும் அங்கேயும் இது தான் சொல்கிறாங்க தண்ணியில் இறங்காத தண்ணியில் சாத்தாக இருக்குது தண்ணியில் இறங்காத தண்ணியில் பூதம் இருக்குது தண்ணியில் இறங்காத பேய் இருக்குது அப்படி தான் சொல்லி சொல்லியே அந்த குழந்தைக்கு பயம் ஏற்படுத்துகிறாங்களே தவிர தண்ணியில் இறங்கினா மூழ்கி போயிடுவேன் தண்ணி குடிச்சிருவ அது பெரிய ஆபத்து அப்படின்னு எந்த தாயும் சொல்லிக் கொடுக்குறதில்ல இப்போ அதுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் தண்ணியில் இறங்காதீங்கன்னு இறங்காதே இறங்காது அப்படின்னு அது பாட்டுக்கு இறங்க போகுதா கொஞ்ச நேரம் அமைதியாக இறங்க அது போகட்டும் இறங்கட்டும் தண்ணீரை அழுப்பி காலை வைக்கட்டும் கொஞ்சம் தடிக்கு விழுந்தால் கூட பரவாயில்ல விழட்டும் தண்ணி குடிக்கட்டும் மெதக்கட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் போய் தூக்குங்க தூக்கிட்டு சொல்லுங்க மக்களை சொன்னேன் சொன்னேன்ல தண்ணியில் இறங்காத அது தண்ணி இவ்வளோ மூழ்கி போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது அதானாக உணரும் தண்ணியில் இறங்கினா என்ன ஆகுங்கிறது அதுக்கு தெரியும் ஒரு புதிய அறிவு அதுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குன்னு சொன்னால் கூட அது இறங்காது உங்களை கையை பிடிக்கும் அம்மா வாங்கம்மா நீங்கள் கையை பிடிச்சிருங்க நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லும் இது பின்னால் உங்கள் குழந்தைக்கு அது வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு நீச்சல் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கிருந்தே நீங்கள் கொடுக்கறதுக்கு முடியும் எனவே என்னுடைய அருமை தாய்மார்களே நான் சொல்லக்கூடிய விஷயம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது உங்கள் வீட்டிலையும் நடக்குது பக்கத்து வீட்டிலையும் நடக்குது உங்கள் குழந்தைக்கும் நடந்திருக்கும் உங்கள் பேரப்பிள்ளைக்கும் தான் போகுது எனவே தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அமுக்கி எனேபிள் செய்யுங்க என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நிறைவு செய்கிறேன் உங்களில் ஒருவனாக கமல செல்வராஜ்